ஆந்திராவில் அதிரடி என்ற வார்த்தையே புளித்து போய்விட்டது. தங்கம் விலை நிலவர மாதிரி இன்று என்ன அதிரடி என்று கேட்கும் நிலைக்கு மற்ற மாநில மக்கள் தயாராகிவிட்டனர். காரணம் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகனின் தீவிர செயல்பாடுகள். இப்போது புதிதாக என்ன திட்டம், அதில் எந்த வகையில் அதிரடி என்று கேட்பதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். பாருங்கள், பார்க்கலாம். கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்றார் மகாத்மா காந்தி. அதனால்தான் என்னவோ அதை யாரும் திரும்பி பார்க்க முடியவில்லை. நகர்ப்புற மக்களுக்கு காட்டும் அக்கறையில் கொஞ்சம் கூட கிராமப்புற மக்களுக்கு காட்டப்படுவதில்லை என்பது இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த கிராமப்புற வாசிகளின் குற்றச்சாட்டாக இருந்து வந்திருக்கிறது. இதனால் வரை நிலவி வந்த இக்குற்றச்சாட்டுக்கு ஒரே செயல்பாட்டின் மூலம் பதில் சொல்லியிருக்கிறார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன். நோய்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. அந்த ஒரு நொடி தவறி உயிரிழந்தவர்கள் ஏராளம். கிராமப்புறங்களுக்கு முறையான மருத்துவ வசதிகள் இல்லை, அதை யாரும் கண்டுகொள்வதில்லை என்ற இரண்டு கேள்விகளுக்கு ஒரே பதிலின் மூலம் தீர்வை நோக்கி அழைத்துச் சென்றிருக்கிறார் அதிரடி நாயகன் ஜெகன்மோகன். அந்த திட்டத்தை இப்போது விரிவாக பார்ப்போம். கொரோனா வைரஸ் பரவல் மருத்துவமனைகளை நிரப்பியதுடன் சிறப்பு மருத்துவ முகாம்களின் படுக்கைகளையும் தட்டுப்பாடாக்கி உள்ளது. இதற்காக கல்லூரி வளாகங்கள், தனியார் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட பல இடங்கள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டிருந்தாலும் படுக்கைகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்நிலையில் ஆம்புலன்ஸையே மருத்துவமனையாக மாற்றி உத்தரவிட்டுள்ளார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் கடந்த வாரம் 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளை கொண்ட ஆம்புலன்ஸை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வழங்கியதுடன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் ஊதியத்தையும் அதிகரித்து ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். இந்தியாவில் எந்த மாநில அரசுகளும் ஒரே நாளில் அதிக வசதிகள் கொண்ட அதிநவீன ஆம்புலன்ஸ் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அறிமுகப்படுத்தியதில்லை. இந்தியா முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் செயலில் இருந்தாலும் ஜெகன்மோகன் கொண்டு வந்துள்ள இத்திட்டம் அதைவிட கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிநவீன வசதிகள் கொண்ட ஆம்புலன்ஸை ஜெகன்மோகன் அறிமுகப்படுத்தியுள்ளார். 108 ஆம்புலன்ஸ் திட்டம் நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கும் நிலையில் ஆந்திர மாநிலத்தில் 104 என்ற சேவையை கிராமப்புறத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நகர்ப்புறவாசிகள் 108 என்ற எண்ணின் மூலமும் கிராமப்புறவாசிகள் 104 என்ற எண்ணின் மூலமும் ஆம்புலன்ஸை அழைக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஜெகன்மோகன் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய ஆம்புலன்ஸ் திட்டத்தில் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நகர்ப்புறங்களுக்கு 412 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கிராமப்புறங்களுக்கு 676 வாகனங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த மாநில மக்களின் நீண்டகால கோரிக்கையான கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறம் போலவே எளிதில் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பது நிறைவேறி இருக்கிறது. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கான படுக்கை வசதி நாளுக்கு நாள் தட்டுப்பாடாகிக் கொண்டே போகிறது. இந்த சூழலில் ஆம்புலன்ஸிலேயே கொரோனா சிகிச்சையும் அளிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கி மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை செய்துள்ளார் ஜெகன். ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு அதில் உள்ள மருத்துவ வசதிகள் மற்றும் சிகிச்சை முறைகளை பொறுத்து பிரத்யேக குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது டைப் பி ஆம்புலன்ஸ் நோயாளியினை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கான வாகனமாக மட்டுமே செயல்படும். உடனடியாக உயிரிழப்பு ஏற்படும் அளவுக்கு இல்லாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வரை சிகிச்சை எதுவும் தேவையில்லை என்பதால் அவர்களுக்கு இந்த வகை ஆம்புலன்ஸ் போதுமானது. எனவே அவசர தேவைகளுக்கான டைப் பி, டைப் சி, டைப் டி என்ற 3 வகையான ஆம்புலன்ஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன். டைப் சி என்பது அடிப்படை மருத்துவ வசதிகள் கொண்ட ஆம்புலன்ஸ். இதில் நோயாளியின் உடல்நிலையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வரையில் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் வசதியோடு உருவாக்கப்பட்டுள்ளது. இது சற்று தீவிரமான நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். டைப் டி என்பது அதிநவீன மருத்துவ வசதிகள் கொண்ட ஆம்புலன்ஸ். அதாவது நோயின் தீவிரம் அதிகமாக இருக்கும் போது நோயாளியின் ஆக்சிஜன் தேவை உள்ளிட்ட ஆரம்பகட்ட சிகிச்சையை அளிக்கக்கூடிய வசதியோடு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் டிஃபிப்ரிலேட்டர், டிரான்ஸ்போர்ட் வென்டிலேட்டர், இரத்த அழுத்தத்தை அளவிடும் கருவிகள், அதிநவீன படுக்கை வசதி, விபத்தில் சிக்கியவர்களுக்காக ஸ்பைன் போர்டு உள்ளிட்ட உபகரணங்கள் இதில் இருக்கும். நகர்ப்புறத்தில் இருந்து அதிக தொலைவில் உள்ள கிராமங்களில் இது போன்ற தீவிர நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு ஆரம்பகட்ட சிகிச்சை ஆம்புலன்ஸிலேயே அளிக்கும் நிலை இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் இல்லை.
எனவே இந்த டைப் டி ஆம்புலன்ஸ் சேவை கிராமப்புறங்களுக்கு கிடைக்கும் போது ஆரம்பகட்ட சிகிச்சை நோயாளிகளுக்கு கிடைப்பதுடன் உயிரிழப்புகளும் தடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆந்திர மாநில அரசு அனைத்து வகையான ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் வாங்கி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அளித்திருக்கிறது. புனேவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஃபோர்ஸ் மோட்டார் நிறுவனத்திலிருந்து 1000 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இதில் 130 ஆம்புலன்ஸ் வாகனங்களில் அதிநவீன மருத்துவ சிகிச்சை வசதிகளும் 282 வாகனங்களில் அடிப்படை மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகளும் 656 வாகனங்கள் நடமாடும் மருத்துவமனைகளாகவும் செயல்பட உள்ளன. இதுவரை நடைமுறையில் உள்ள 108 ஆம்புலன்ஸிலேயே பிரசவம் பார்க்கும் வசதிகள் இருக்கின்றன. நாடு முழுவதும் ஏராளமான கர்ப்பிணிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே குழந்தை பிறந்திருக்கிறது. இருப்பினும் குழந்தை ஆரோக்கிய குறைபாட்டுடன் பிறந்தாலோ அல்லது குறை பிரசவத்துடன் பிறந்தாலோ இன்குபேட்டரில் வைத்து பார்க்கும் வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆந்திராவில்தான். இதில் 26 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் குழந்தைகளின் நலனுக்காக பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 676 ஆம்புலன்ஸ்கள் நடமாடும் மருத்துவமனையாகவே செயல்பட உள்ளன. அதாவது தொற்று வியாதிகள், தொற்றாத வியாதிகள் என அனைத்து வகையான நோய்களுக்கும் ஆம்புலன்ஸிலேயே சிகிச்சை அளிக்கப்பட உள்ளன. குறிப்பாக மருத்துவர் நேரடியாகவோ அல்லது வீடியோ கான்பரன்சிங் முறையிலோ நோயாளிகளை சோதித்து சிகிச்சை அளிக்கும் வசதிகள் இந்த ஆம்புலன்ஸில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இனி மாரடைப்பு, விபத்து சிகிச்சைகள் என எளிதில் உயிரிழப்பு ஏற்படும் 20 வகையான பிரச்சனைகளுக்கு ஆம்புலன்ஸிலேயே தீர்வு காணப்பட உள்ளன. இதனால் நோயாளிகள் மருத்துவமனைக்கு சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டும் என்ற நிலை இனி இல்லை. வழக்கமான ஆம்புலன்ஸில் இருக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் தவிர வென்டிலேட்டர், இன்ஃபியூஷன் பம்புகள், சிரஞ்ச் பம்ப் உள்ளிட்டவையும் இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை பரிசோதனை செய்யும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்லும் வரை முதலுதவிதான் அளிக்கப்படும். முழு சிகிச்சைக்கு மருத்துவமனைதான் செல்ல வேண்டும் எனும் நிலையை ஆம்புலன்ஸிலேயே சிகிச்சை என்பதாக மாற்றியிருக்கிறார் ஜெகன். மேலும் ஒவ்வொரு கிராமத்திலும் மாதம் ஒருமுறை மருத்துவ முகாம்களை நடத்த 744 மருத்துவர்கள் தனித்தனியே பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இதுவரை ஆந்திர மாநிலத்தில் கிட்டத்தட்ட 119,545 பேருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் என்ற விகிதமே இருந்தது. ஜெகன்மோகனின் இந்த அறிவிப்பு 74,609 பேருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் என்ற நிலைக்கு முன்னேற்றியுள்ளது. இந்த ஆம்புலன்ஸ் வசதி நகர்ப்புறங்களில் 15 நிமிடத்தில் நோயாளியை அணுகும் வகையிலும், கிராமப்புறங்களில் 20 நிமிடங்களில் அணுகும் வகையிலும், மலைப்பகுதிகளில் 25 நிமிடங்களில் நோயாளிகளை அணுகும் வகையிலும் நிறுத்தப்பட உள்ளன. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் ஊதியத்தை 18,000 28,000 மருத்துவ உதவியாளர்களின் ஊதியத்தை 20,000 30,000 உயர்த்தி உத்தரவிட்டுள்ளார் ஜெகன். கொரோனா போன்ற கொடிய நோய் தொற்று சூழலில் தொடர் பணியில் ஈடுபட்டு அயற்சியில் இருக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் அதில் பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கும் இந்த அறிவிப்பு பெரிய ஊக்கமாக அமைந்துள்ளது. மருத்துவத்துறையில் அவசர நிலை அறிவிக்கப்பட வேண்டிய இக்கட்டான சூழல் நிலவும் ஒரு நேரத்தில் ஜெகன்மோகன் இத்தகைய அறிவிப்பை மக்கள் நலன் கருதி வெளியிட்டதுடன் அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார். ஜெகனின் இந்த அறிவிப்பும் திட்டமும் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது.